வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும், ஒரு பாசிட்டிவாக போகுமா இல்லை நெகட்டிவாக போகுமா, எவ்வளோ பாயிண்ட் ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு பைங் காலில் இருக்க ஒரு 5 பங்குகளை பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 பங்குகளும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். நல்ல ஒரு என்ட்ரி, டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்திய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரைடேலேருந்து 3 நாள் லீவு. ஸோ ஒரு 2 டேஸாக பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் ரெண்டிங் ஆகிட்டே தான் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம SBIN நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம இந்திய மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற அந்த நிஃப்டி 50 ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியா மார்க்கெட் பார்த்திங்கன்னா 17600 அப்படிங்கிற புள்ளியில் இருக்குது. பட் SBIN நிஃப்டி பார்த்திங்கன்னா 17725. ஸோ ஒரு 125 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் போயிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா US மார்க்கெட் தான் மெயினாக ஒரு மோஸ்ட்லி இம்பாக்ட் பண்ணணும். நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 91 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ்ங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுஜான் பார்த்தீங்கன்னா 2.57 புள்ளிகள் பாசிட்டிவ். S&P 500 பார்த்தீங்கன்னா 16 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க. இங்கிலாந்து மார்க்கெட் FTSE பார்த்தீங்கன்னா 78 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ். CSE பார்த்தீங்கன்னா 8 புள்ளிகள் பாசிட்டிவ். டாக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இட்டாலி மார்க்கெட் 77 புள்ளிகள் பாசிட்டிவ். ஸோ யூரோப் அண்ட் UK மார்க்கெட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் போகிறாங்க. நிக்கி மார்க்கெட் அதாவது ஜப்பான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 45 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ். ஹாங்ஸங் பார்த்தீங்கன்னா 56 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ். தைவான் பார்த்தீங்கன்னா 25 புள்ளிகள் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம நோட் பண்ணக்கூடிய தென்கொரியா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 31 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ், குளோபல் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் போயிருக்கு. ஸோ இந்தியா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 150-200 புள்ளிகள் ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஒரு க்ரீன் கலர் ஃபோட்டோ நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நிக்கி மார்க்கெட் அந்த ஆசியன் மார்க்கெட் அப்படின்னா ஹாங்ஸெங் டைவான்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க எப்படி மூவ் ஆகிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமான 5 பங்குகளை அனலைஸ் பண்ணலாம். ஈக்குவட்டாஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 70.55 ட்ரேட் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5.46% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஒரு பேங்க் செக்டர் ஸ்டாக்கு, ப்ரைவேட் செக்டர் ஸ்டாக், பட் நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்குங்க. மெயினாக ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 55 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு எகைன் 60 ரூபாய்க்கு போயிட்டாங்க. ஸோ எகைன் நம்ம என்ட்ரி கொடுக்க சொன்னோம். ஸோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தா நல்ல என்ட்ரி. இப்போ ஏன் என்ட்ரி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களோட கோட் ஆன் கோட் ரிசல்ட் நல்ல ஒரு ஹை ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டும் புக் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேபிடல்ஸ் பார்த்தீங்கன்னா 7839 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9428, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 9825656. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிடல்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்ன ஒரு டிவிடெண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். பீட்டா வேல்யூ 0.56. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மெயினாக பாருங்களேன், புக் வேலி பார்த்தீங்கன்னா 36.95 ரூபாய். ஸோ ஒரு 50% மேலே நல்ல ஒரு புக் வேலையை வச்சிருக்காங்க. ஏனிங் பர்சன்ட் 4.53, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 89.78% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 15.57, செக்டார் பி 25.90, பிபி 1.91. ஸோ ஈக்குவட்டாஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பைக்கால். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 86 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் என்ன ஸ்டாக்னா நுரேக்காங்க, 334.35 ரூபாய் ட்ரேட் இருக்கு. 6.36% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நுரேக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆன ஸ்டாக். உங்கள் என்ன செக்டர் அப்படின்னா பயோமெடிக்கல் தேவைன்னா டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுற ஸ்டாக், அதாவது பயோமெடிக்கல் பொருள்லாம் தயார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம லேப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த உபகரணம்லாம் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ எப்போயுமே ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும். உங்களோட கோட் ஆன் கோட் ஒரு லாஸ் கொடுத்ததுலேருந்து 2000 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 334 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் நான் கூட 1100 ரூபாய்க்கு பை பண்ணி 1500 ரூபாய்க்குலாம் செல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்கேன். உங்களோட கோட் ஆன் கோட் ரிசல்ட்டு அப்புறம் உங்களோட CEO சேஞ்சு ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கு. பட் நெகைன் இந்த ஸ்டாக்கு அதை தாண்டி மேலே வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேபிடல்ஸ் 334 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 617, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 66450, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்ன ஒரு டிவிடெண்ட் ஸ்பிளிட்டாக கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். பீட்டா வேல்யூ 0.90. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட புக் வேலை பார்த்தீங்கன்னா 203.74 ரூபாய் இருக்காங்க. டிவிடெண்ட் 0.90% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்சர் ஒரு ஃப்ளாட் வேலை இருக்காங்க. பி ரேஷியோ அலைகிட்டல செக்டார் பி 61.94, பிபி 1.64. ஸோ நுரேக்கா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையங்கள். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 490 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா ரோஸ் நீங்கள் 713 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 5.24% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை எல்லாத்துலேயும் உங்கள் செக்டார்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு.
ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம சேனலில் 620 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 1 மந்தில் 713 ரூபாய் போயிருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் நிறையா இருக்குது. மணிக்கூடல நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பை கலராக இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை க்ரோத்து, ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரூபாய்க்கு ஹையில் ட்ரேட் ஆனாலும் எகைன் நல்ல ஒரு ப்ராஃபிட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மார்க்கெட் கேபிடல் பார்த்தீங்கன்னா 3883 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2557 கோடி, 10 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 286695. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிடல்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டோனோ ஸ்ப்ரெட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ண முடியும். பீட்டா வேல்யூ 1, புக் வேலையை பார்த்தீங்கன்னா 284 ரூபாய் இருக்காங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா 0.56% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்சன்டேஜ் 48.29, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 42% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 14.78, செக்டார் பி 32.86. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக்கால் இருக்காங்க. பிபி 2.51. ஸோ சூர்யா ரோஷினி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பைக்கால். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 860 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடாது முத்து காப்புங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 279 ரூபாய் 35 பைசா ட்ரேட் இருக்கிற 5% ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. உங்கள் என்ன செக்டர் அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு, மெயினாக முத்து ஃபினான்ஸ் கிடையாது, முத்து காப்பு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. முத்து ஃபினான்ஸ் 1500 ரூபாயில் ட்ரேட் ஆனது, இப்போ 1000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேபிடல்ஸ் 489 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 207, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 32726. இந்த ஸ்டாக் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டிவிடெண்ட் ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ண முடியும். பீட்டா வேல்யூ 0.83. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வேலை 235 ரூபாய் 75 பைசாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 85% மேலே புக் வேலை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்சர் அவர் ஃப்ளாட் வேலை இருக்காங்க. பி ரேஷியோ அலகேட்டில் இல்லை, செக்டர் பி பார்த்தீங்கன்னா 36.76 இருக்காங்க. பிபி 1.18, முத்தூட் கேப் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்குங்க. ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் ட்ரை ஆகிட்டுருக்கு. எகைன் இந்த ஸ்டாக் நீங்கள் ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 360 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா டிபி ரியாலிட்டிங்க. பார்த்தீங்கன்னா 73.20 பைசாவில் ட்ரை ஆகிட்டுருக்காங்க. அதனால் 5% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 52 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு மந்த்லேயே நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் எல்லாருக்கும் தெரியும், ரியாலிட்டி செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத்து உள்ள ஸ்டாக்குங்க. ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் 73 ரூபாய், எல்லாரும் பை பண்ணுறதுனால ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தினா மார்க்கெட் கேபிடல்ஸ் 2577 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1389, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 521442. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிடல்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டிவிடெண்ட் ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ண முடியும். பீட்டா வேல்யூ 1.31. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆனாலும் ஓன் இஸ் ஓன் இம்பாக்ட் வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. புக் வேலை பார்த்தீங்கன்னா 39 ரூபாய் 37 பைசாங்க. ஸோ புக் வேலை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60% மேலே இருக்காங்க. ஏர்னிங் பர்சன்ட் 13.28, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 156% நல்ல ஒரு பாசிட்டிவ் கம்பேக் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 5.51, நல்ல ஒரு பையன் கால். செக்டார் பி 32.35 இருக்காங்க. பிபி 1.48. ஸோ டிபி ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பைக் கால் இருக்காங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கில் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 89 ரூபாய் 80 பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம்.